நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞர் வீட்டு சமையல் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நல்ல ஒரு குழம்பு மிளகாத்தூளும் அதோட செட்டிநாடு மசாலா தூளும் இது எப்படி பண்றதுங்கறத பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்க நிச்சயமா எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் இதில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்கிறது வந்து குழம்பு மிளகாத்தூள். நிறைய நேரத்தில் குழம்பு மிளகாத்தூள் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. அந்த வகையில் இன்றைக்கி குழம்பு மிளகாத்தூள் எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி செட்டிநாடு மசாலா தூள், அந்த செட்டிநாடு மசாலா தூள் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் நான்வெஜ் குழம்புக்கள்லாம் எடுத்துக்கலாம். அதே சமயம் வெஜிடேரியன்ஸாக இருந்தால் நம்ம உருளைக்கிழங்கு கறி அப்புறம் சென்னா குழம்பு இதுக்கு எல்லாத்துக்கும் எடுக்கிறதுக்கும் சௌரியமாக இருக்கும். இது எப்படி பண்ணுறது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கறது முன்னாடி இந்த ரெண்டு குழம்பு தூளுக்கும் என்னென்ன தேவைங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி எடுத்துக்கிறது வந்து குழம்பு மிளகாத்தூள். பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக எழுதி வச்சுட்டேங்க எல்லாத்தையும், சட்டம் ஞாபகத்தை எல்லாத்தையும் சொல்லும்போது ஞாபகத்துக்கு வராதுங்கிறதுனால எழுதி வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி மிளகாத்தூள் மிளகாய் நீட்டு மிளகாய் எடுத்திருக்கேன். இதில் பாதி நீட்டு மிளகாயும் பாதி குண்டு மிளகாயும் போட்டுக்கலாம். இது வந்து மொத்தமாக மிளகாய் அரை கிலோ, தனியா அரை கிலோ, மிளகு பார்த்தீங்கன்னா கால் கப் அளவுக்கு, அப்புறம் கடுகு ஒரு கால் கப்பு, சீரகம் கால் கப்பு, சோம்பு கால் கப், அதோட கூட பச்சரிசி ஒரு கால் கப், அப்புறம் கடலைப்பருப்பு ஒரு கால் கப்பு, வெந்தயம் ஒரு கால் கப், மஞ்சள் வந்து இன்னைக்கு தூளாக நீங்கள் சேர்த்து அரைச்சதுக்கு அப்புறம் கலந்துக்கலாம், அதனால ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் துவரம்பருப்பு ஒரு கால் கப்பு, சுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சுக்கு கலந்து பண்ணுவோம், பட் சுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் சுக்கு வந்து முழுசாக இல்லைங்கிறதுனால நான் தூளாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மஞ்சள் தூளும் சுக்கு தூளும் நம்ம கடைசியாக இது அந்த தூளோடு கலந்துக்க போகிறோம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா காய வைக்கணும். வறுக்கவோ கொள்ளவோ தேவை கிடையாதுங்க. சுக்கியும் மஞ்சளையும் தவிர ஒருவேளை மஞ்சள் தூள் போடல உங்கள்கிட்ட நீட்டு வெள்ளை மஞ்சள் இருந்ததுன்னா ஒரு அஞ்சாறு மஞ்சள் எடுத்துக்கோங்க. இதையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. காஞ்சதுக்கு அப்புறம் நல்லா நைஸாக அரைச்சி மிளகாத்தூள் மிஷினில் அரைச்சி கொடுப்பாங்களே அந்த மாதிரி அரைச்சி வாங்கிட்டு வந்துருங்க. அந்த வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா இதில் சுக்குத்தூளை, சுக்கு கொடுத்தா சில நேரங்களில் சுக்கு பொடி பொடி தர மாட்டேங்கிறாங்க, சேர்க்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் சுக்கு தூளாக எடுத்துக்கிட்டு நீங்கள் இதை வந்து இதோட கலந்துக்கலாம். ஒருவேளை பரவாயில்ல நீங்கள் அரைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு துண்டு சுக்கு இதோட சேர்த்து காய போட்டு அரைச்சி கொடுத்துருங்க. இந்த மிளகா இந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து கார குழம்பு, அதுக்கப்புறம் மசாலா குழம்பு, அதோட கூட நீங்கள் வந்து ஒரு கறிக்கு எதுக்கு வேணால் இதை போட்டுக்கலாம், புளி குழம்புக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ இன்னைக்கு எடுத்துருக்காங்க இது எல்லாமே கலந்து அரைக்கிற தூள். தூளோட அளவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மொத்தமாக நான் காய வச்சு பண்ணுற போது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ கிடைக்கிது. ஏன்னா இதுவே உங்களுக்கு அரை கிலோ வந்துடுது, அரை கிலோ அரை கிலோ ஒரு கிலோ வந்துடுது. இந்த சாமானெல்லாம் சேர்க்கும் போது உங்களுக்கு ஒரு கால் கிலோ கேரக்குறி ஒரு 200 கிராம் வந்து 250 கிராம் வந்துடுது. 1.5 கிலோ தூள் உங்களுக்கு வந்துடும் தாராளமாக, இது நல்லாவே இருக்கும். சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செட்டிநாடு மசாலா தூள். இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எல்லாமே இது வந்து வறுத்து அரைக்கணும். வறுத்து அரைக்கிறது இது ஆக்சுவலாக எங்கள் அத்தையோட பக்குவம் தான். இதுதான் நான் இன்னைக்கு எடுத்து நான் எப்போ என்னோட புக்கில் கிட்டத்தட்ட 70s எழுதி வச்சது அதை எடுத்து அப்படியே இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா மிளகாய் இதெல்லாம் வறுக்கணும். நம்ம இது வறுக்காம வேண்டாம், இதெல்லாம் வறுக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா மிளகாய் 2 கப் அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் மிளகாய் நான் எடுத்திருக்கேன். அதோட கூட 50 கிராம் 1 கப் அளவுக்கு தனியா எடுத்திருக்கேன். 2 கப் மிளகானா 1 கப் தனியா, சோம்பு வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அதோட சீரகம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் கசகசா வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கசகசா, மிளகு வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு, பட்டையில் 2 எடுத்திருக்கேன், அதாவது பெரிய பட்டையாக எடுத்து அது 2 உடச்சி வச்சுருக்கேன். ஏலக்காய் ஒரு 8 ஏலக்காய், அதோட கூட இந்த கிராம்பு ஒரு 10 கிராம்பு, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் மிளகு நீங்கள் வறுக்கணும் அப்படிங்கிற போது தனியாவையும் மிளகாயவையும் முதல்ல வறுத்துருங்க, வெறும் கடாயில் வறுத்துருங்க, நல்ல வாசனை வர மாதிரி வறுங்க. ஒரு 3/4 பதம் வறுபடுறதுக்கு அப்புறமா இந்த சீரகம் சோம்பு மிளகு பட்டை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அதோடு வறுத்துருங்க. எடுக்க போகிற போது கசகசாவை போட்டு ஒரு வறு வறுத்துட்டு எடுத்துருங்க. எல்லாத்தையும் இந்த பாருங்க, இந்த மாதிரி மிளகாத்தூளை அரைச்சி வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் நான்வெஜ் குழம்புக்கும் உதவும். அதே சமயம் வெஜிடேரியனாக இருந்ததுன்னா நீங்கள் கொண்டைக்கடலை உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு பண்ணுற குழம்புக்கும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் மசாலா கறி, உருளைக்கிழங்கு பட்டாணி பெரட்டல், இது எல்லாத்துக்குமே இந்த தூள் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு பண்ணுற சப்ஜி சைட் டிஷ் எல்லாம் பண்ணுறோன்னே அதுக்கு கூட நீங்கள் எதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 விதமான தூள். அதுபோக ஏன் வேணும் சாம்பார் தூளுக்கே நீங்கள் சொல்லலை அப்படின்னா ஏற்கனவே சாம்பார் தூளுக்கான பதிவு நம்ம போட்டிருக்கோம். அந்த சாம்பார் தூளான பதிவு இப்போ இதை லிங்கிங் கொடுக்குறோம், பார்த்துக்கோங்க. அதுலேயே ரசப்பொடியும் பார்த்தீங்கன்னா ரசப்பொடி வந்து அதுக்கும் ஒரு இது பதிவு போட்டிருந்தோம், ரசம் சாதம் கலக்கிறதுலேருந்து எல்லாமே போட்டிருந்தோம். ஸோ அதுவும் அந்த லிங்க் கொடுத்துருக்கோம், பாருங்கள்.
அந்த தூளும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு நமக்கு ஈஸியாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம வந்து நம்ம வீடுங்களில் பெரியவங்க அந்த காலத்தில் இந்த மாதிரி தூள்லாம் வச்சுக்குவாங்க, அல்லது அப்பப்போ அரைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அரைச்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நமக்கு ஈஸியாக பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி மொத்தமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறது, தேவையான போது ஒவ்வொன்றுக்கும் நம்ம பண்ணி பார்க்கறது. ஸோ சுலபமான வகையில் இதெல்லாம் பண்ணிடலாம். நல்ல வாசனையான வித்தியாசமான இந்த ரெண்டு வகையான தூள் சொல்லியிருக்கேன். நிறைய நேரத்தில் குழம்பு பொடி கேட்டீங்க இல்லையா, இந்த வகையான குழம்பு பொடி தான் நாங்கள் பண்ணுறோம். ரொம்ப நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கொடுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இதில் வந்து இப்போ உங்களுக்கு கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா மெடிகை மிளகா இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த அரை கிலோ இல்லை 400 கிராம் இந்த சாரி இந்த அரை கிலோ மிளகா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம கூடவே சேர்த்துக்கலாம். அது காரமெல்லாம் இருக்காது, கலர் இருக்கும். 100 கிராம் இதில் சேர்த்துக்கோங்க. இதுலேயும் ஒரு 10-15 மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுகள் அப்படியே இருக்கட்டும், எக்ஸ்ட்ராவாக நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்ல கலருக்குள்ள ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மீண்டும் ஒரு பதிவு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.